எல்லாரும் வணக்கம். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய மாந்தர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன். சந்தனுவை பற்றி, பீஷ்மரை பற்றி, துரோணாச்சாரியரை பற்றி. இந்த பகுதியில் நம்ம கர்ணனை பற்றி பார்க்கலாம். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ போதுமானதாக இருந்துச்சு. ஒரு இதிலே வந்து அவர்களை பற்றி பேசிட முடிஞ்சது. ஆனால் கர்ணனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டு வீடியோ போடணும், பத்து வீடியோ போடணும், அதுவும் வந்து பத்தாது. ஏன்னா கர்ணனை பற்றி அந்த அளவுக்கு பொய்யான கதைகளும், கர்ணனோட பக்தர்களால் உருவாக்கப்பட்ட நிறையா தவறான விஷயங்களும், இன்னொன்று மகாபாரதத்தை மூலப்பதிப்பான சமஸ்கிருதத்திலேருந்து மொழிமாற்றம் செஞ்ச ஆசிரியர்களால் வந்த குழப்பங்களும் நிறையா இருக்குது. அதனால் கர்ணனை பற்றி நான் ரெண்டு வீடியோவில் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். முதல்ல கர்ணனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, கர்ணனுடைய மனசில் இருந்த உணர்வுகள் என்னென்ன, கர்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன, அது அவனுடைய வாழ்க்கையை எந்த மாதிரி பரட்டி போடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். கர்ணனுடைய மனசில் இருந்த உணர்வுகள், கர்ணனை பற்றி கர்ணனுடைய ஆதரவாளர்கள், மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொதல் பாயிண்டாக நான் எடுத்துக்கிறது கலிவிரக்கம் அப்படின்னு சொல்கிறது. கலிவிரக்கம்னா உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைச்சிட்ட மாதிரியும், நமக்கு மட்டும் எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா கஷ்டங்களும் வந்து விடிஞ்சிட்ட மாதிரியும் நினச்சிக்கிறது. நம்மளை நாமே வந்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு, நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், நான் ஒரு அன்லக்கி அப்படின்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கிறது. அந்த கஷ்டமான விஷயங்களே வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து கழிவிறக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கு காரணமான நிகழ்வுகளும் கர்ணனோட வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. அதில் ஒரு விஷயம், முதல் விஷயமாக குறிப்பிடக்கூடியது அப்படின்னா, கர்ணன் தாய் குந்தியால் நிராகரிக்கப்பட்டான். அது வந்து குந்தியால் கர்ணனுக்கு நடந்த ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லணும். இந்த சம்பவத்திலருந்தான் கர்ணனோட வாழ்க்கை மொத்தமுமே வந்து திசை மாறி போகுது. அதுக்கு நம்ம வந்து குந்தியையும் குறை சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த குறையிலேருந்து மீண்டு வந்திருக்க முடியும் கர்ணனால். ஆனால் அவன் வந்து அதை மீண்டு வரதை பற்றி கவனம் செலுத்தலை. அதில் வந்து அவன் அதிகமாக அக்கறை காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, தாயால் நிராகரிக்கப்பட்டதும் அவன் வந்து அந்த சத்திரிய குலத்தில் இருந்தவன் அப்படிங்கிற அடையாளத்தை இழந்துடுறான். இழந்து சூத குலத்துக்கு போகிறான். அதிரதனால் வளர்க்கப்படுறான். அதனால் ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு கிடைக்காம போகுது. இன்னொரு பக்கம் அப்படி கிடைக்காம போனாலும் அதுக்கு பிறகு துரியோதனால் அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் அவன் அதுக்கு பிறகும் என்ன சரி நினைக்கிறான், பழசில் கிடைக்காமல் போச்சு, எனக்கு சின்ன வயசில் அது கிடைக்கல, தாயோட பாசம் கிடைக்கல, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். இப்போ தான் நீ அரசன் ஆகிட்ட, இல்லை அதை பற்றி பேசு, அதில் என்னென்ன சாதனைகள் செய்ய முடியுங்கிறத பாரு, அதெல்லாம் இல்லை, என்னையே சின்ன வயசில் விரட்டி அடிச்சிட்டாங்க, என்னையே சின்ன வயசில் எங்கள் அம்மா துறப்பட்டான், இதே தான் அவனுடைய மனசில் அதிகமாக நிறைஞ்சி இருக்கிற எண்ணமாக வந்திருக்குது. இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிராகரிப்பையே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டான். ரெண்டாவது, கர்ணனை நிராகரிச்சதுன்னா துரோணர் நிராகரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில துரோணர் நிராகரிக்கவே இல்லை. துரோணரோட குருகுலத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் படித்த மாதிரி நிறையா நாட்டு பிரஜைகளும் வந்து படித்தாங்க. அதில் கர்ணனும் போய் படித்தான். துரோணர் வந்து சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லித்துறேன்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் போடலை. மற்ற குலத்தில் உள்ளவர்களுக்கும் கற்று தந்தார். அதனால கர்ணனும் போய் படித்தான். இன்னொரு பக்கம் கர்ணனுக்குடைய செஞ்சோற்று கடன், துரியோதனை எனக்கு ஆதரவளித்தான், அதனால் செஞ்சோட்டு கடன் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுவும் வந்து எனக்கு சரியாக படலை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்த பிறகு துரியோதனன் கூட சேரலை. அதுக்கு முன்னால் துரோணரோட குருகுலத்தில் படிக்கும்போதே துரியோதனன் கூட சேர்ந்துட்டான். அப்போவே அவர்களுக்கு இடையில் நட்பு உருவாயிருச்சு. அப்போது துரோணரோட குருகுலத்தில் படிக்கும்போது கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இடையில் நட்பு உருவாகுது. துரியோதனோட பிறவி குணம் கர்ணன் மேலே ஒட்டிக்கிறது. அதுக்கு பிறகு அவன் வந்து அர்ஜுனனை எதிரியாக பார்க்குறான். இதுதான் வந்து நடக்குது. ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு அதிகம் கற்றுக் கொடுத்தார். அர்ஜுனன் அவர்கிட்ட சிறந்த சீடனாக இருந்தால் அதனால் கற்றுக் கொடுத்தார். இன்னொரு பக்கம் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் ஏகலைவன் கட்ட வரலை வெட்டி வாங்கினார். அது துரோணர் செஞ்ச ஒரு களவாணித்தனம், ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எதுக்காக செஞ்சார் அப்படிங்கிறது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்போது கர்ணனை எல்லாரும் நிராகரித்தாங்க, அதனால துரோணரும் நிராகரித்தார் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட் கிடையாது. ஏன்னா துரோணரோட குருகுலத்தில் கர்ணனும் படிக்கிறான். ஆனால் கர்ணன் துரோணர்கிட்ட அதிகமாக அக்கறை எடுத்து படிக்கலை. அவன் ஒரு சிறந்த சீடனாக இல்லை. அதனால துரோணர் ஒரு சில அஸ்திரங்களை, திவ்ய அஸ்திரங்களை கர்ணனுக்கு கற்றுக் கொடுக்கல. துரோணர் ஒரு சில அஸ்திரங்களை அஸ்வத்தாமனுக்கே கற்றுக் கொடுக்கல. ஏன்னா எந்த ஒரு வாத்தியாராக இருந்தாலும் அவர்கிட்ட எவன் சரியான சீடனாக இருக்கானோ அவருக்கு மட்டும்தான் வந்து வாத்தியார் வந்து ஒழுங்காக கற்றுக் கொடுப்பார். அர்ஜுனன் அந்த மாதிரி இருந்தால் அதனால் அவன் கற்றுக்கிட்டான். சரி, இப்போது மொதல் பாயிண்ட்டு சரியான பாயிண்ட் தான். கர்ணனை குந்தி நிராகரித்தா, அது
ஒரு வேலிடான பாயிண்ட்டு, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் துரோணர் நிராகரித்தார் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான விஷயம். மொழிமாற்றம் செஞ்ச ஆசிரியர்களால் வந்து ஒரு பெரிய குழப்பம். துரோணர் நிராகரிக்கலை, துரோணரும் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் துரோணர்கிட்ட படித்தது கர்ணனுக்கு பத்தலை, அதுக்கு பிறகு போய் பரசுராமர்கிட்ட போய் படிச்சிருக்கான். பரசுராமர்கிட்டருந்து எல்லா ஆயுதங்களையும் வந்து அவன் தெரிஞ்சிருக்கான். இன்னொரு பக்கம் பரசுராமர்கிட்ட போய் அவன் பொய் சொல்லி படிச்சுக்கிட்டான். அதனால் பரசுராமர் அவனுக்கு எல்லா ஆயுதங்களையும் கற்றுக் கொடுத்துட்டார், தெரியாமல் கற்றுக் கொடுத்துட்டார். அதனால தான் கடைசியில் அவனுக்கு அவர் சாபம் கொடுக்குறார், நீ இப்படி வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, என்னை ஏமாத்தியிருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் கொடுக்குறார். சரி, மூணாவதாக கர்ணனை பற்றி நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட், தனக்கு அங்கீகாரம் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற ஒரு நினப்பு. அவனுக்கு அங்கீகாரம் இல்லை, அவனுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் எதுவும் கிடைக்கல. நம்ம வந்து தன்னுருவத்தை கற்றுக்கணும்னா அதுக்கு அரசாங்கமோ சத்திரிய குலமோ வந்து நம்மளை அனுமதிக்கலை. இன்னொரு பக்கம் நம்ம எப்படியாவது கற்றுக்கிட்டு மேலே வந்தாலும் அதுக்கு ஒரு சரியான மரியாதை கிடைக்கல. இந்த மாதிரியான நினைப்பெல்லாம் வந்து கர்ணன் மனசில் இருந்ததா இல்லை கர்ணன் மனசில் இருந்ததா அவனுடைய பக்தர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் அங்கீகாரம் இல்லைங்கிற நினப்பு இருக்கிறதாவே நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இருக்குது அப்படின்னா துரோணர் அவனை நிராகரிச்சிருந்தா தானே அந்த நினப்பு இருக்கணும், துரோணர் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நீ அதுக்கு பிறகும் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சேன்னா என்ன அர்த்தம், நீ பொய் சொல்லிட்டு அலைதான்னு தான் அர்த்தம். சரி, ரெண்டாவதாக பரசுராமர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன், அப்போ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு பிறகு அங்கதேச அரசன் ஆகியாச்சு, அதுக்கு பிறகும் அதே நினப்பில் இருந்தால் என்ன அர்த்தம், மறுபடியும் நீ அந்த பழைய கஷ்டங்கள் பழைய கெட்ட நிகழ்வுகளையே மனசில் உருட்டிக்கிட்டு இருக்க பிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். இது அவனை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு மூணாவது பாயிண்ட், மூணாவது விஷயம். இப்படியா பல விஷயங்கள் வந்து கெட்ட நிகழ்வுகள் கெட்ட சம்பவங்களே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கர்ணன் வந்து அந்த கெட்ட சம்பவங்களால் வரக்கூடிய ஒரு சில நினைவுகளை மாற்றுறதுக்காக வேற ஒரு சில நல்ல சம்பவங்கள், ஒரு வந்து ஒரு இதில் தோல்வி அடைஞ்சாம்னா அந்த தோல்வியை இட்டுக்கட்டு நிரப்புறதுக்காக அதுக்கடுத்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். செஸ் போட்டியில் கூட நிறையா பேருக்கு நடக்கும், ஒருத்தன் வந்து எதிராளிகிட்ட தோத்துருக்கான், இப்போ வந்து அதை நிரப்பணும், இட்டுக்கட்டி நிரப்பணும், அந்த தோல்வியை மாற்றணும், அதுக்காக அதே ஆளை மறுபடி வா இன்னொருக்கா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன்கிட்ட எப்போ தோக்கடிச்சு அவனை ஜெயிக்கிறானோ அது வரைக்கும் நிம்மதியாக இருக்காது. இந்த மாதிரியான மனோபாவம் நிறையா பேருக்கு இருக்கும், அதே மாதிரியான மனோபாவம் தான் கர்ணனுக்கும் இருக்குது. அதனால் அந்த தோல்வியை அந்த குறைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நிரப்புறதுக்கு அதை சரி செய்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த சாதனைக்கு அந்த வீரத்துக்கு அவனுடைய வீரத்துக்கு சவாலாக வந்து நிற்கிறது அர்ஜுனன். அதனால் அர்ஜுனன் மேலே கோபம் வருது, ஒரு பக்கம் பொறாமை வருது. அப்போது உலகத்திலே பெரிய வீரனாக அர்ஜுனன் இருக்காண்டா, அப்போ அர்ஜுனனை வென்னுட்டா அர்ஜுனனை தோற்கடிச்சிட்டா நம்ம வந்து பெரியாள்னு பீத்திக்கிறலாம். இதுக்காகவே வந்து அவன் கடைசி வரைக்கும் அர்ஜுனனை நான் வெல்வேன் அர்ஜுனனை கொல்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு அலைகிறான். இன்னொரு பக்கம் கந்தர்வர்களோட போய் வந்து கர்ணன் சண்டை போட்டு தோத்தான். எப்போன்னா கோஷ யாத்திரை அப்படிங்கிற பருவத்தில் துரியோதனன் கர்ணன் சகுனி எல்லாரும் பாண்டவர்கள் வனவாசத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர்கள்ட்ட போய் நம்மளுடைய செல்வ செழிப்பை காட்டணும், அவர்களில் போய் துன்புறுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போது கந்தர்வன் வந்து ஒருத்தன் துரியோதனன் கூட கர்ணன் கூட சண்டை போட்டு கர்ணனை தோற்கடிக்கிறான். கர்ணன் வந்து துரியோதனை விட்டுட்டு அம்போனை விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ அதுக்கடுத்து துரியோதனை சிறப்பிடிச்சிட்டு போகிறான் கந்தர்வன், அவன் கூட அர்ஜுனன் சண்டை போட்டு துரியோதனை விடுவிக்கிறான். இப்படியா வந்து நடந்துச்சு. இப்போது திரும்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்த பிறகு வர்ற வழியில் திரும்ப துரியோதனை வந்து கர்ணன் சந்திக்கிறான். கர்ணன் சந்திச்சுட்டு உன் கண்ணு முன்னாலே நான் தப்பிச்சு ஓடிட்டேன், நான் பாவி அப்படி இப்படின்னு வந்து புலம்புறான். புலம்பிட்டு தான் அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து ஒரு இடத்துல அவன் அவமானப்பட்டுட்டான், அவன் வீரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி துரியோதனுக்குள்ளே ஒரு நினப்பு வந்துடும், சகுனிக்குள்ளே ஒரு நினப்பு வந்துடும். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அதுக்கு அடுத்த பருவத்திலே நான் போய் திக்விஜயம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையும் வில்லையும் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். ஊர் ஊராக கிளம்பி போய் சின்ன சின்ன மன்னர்களை எல்லாம் தோற்கடிச்சு துரியோதனோட அஸ்தினாபுரத்துக்கு கீழே சேர்த்து ஒரு யாகம் செய்ய வைக்கிறான் துரியோதனை. துரியோதனை யாகம் செய்ய வைக்கும் போதும் கூட அந்தணர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஏற்கனவே யாகம் செஞ்ச யுதிஷ்டன் உயிரோடு இருக்கிறதுனால நீ ராஜசூய யாகம் செய்ய முடியாது, யுதிஷ்டன் செத்தா பிறகு தான் வந்து நீ ராஜசூய யாகம் செய்ய முடியும், அதனால் உனக்கு ராஜசூய யாகம்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ யாகம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு யாகத்தை பரிந்துரைச்சு அந்த யாகத்தை தான் வந்து துரியோதனன் செய்கிறான். இப்போ இந்த இடத்துல கந்தர்வர்கள் கூட தோல்வி அடைஞ்சிட்டான் கர்ணன், கந்தர்களால் விரட்டி அடிக்கப்பட்டுட்டான். அந்த இடத்துல அந்த தோல்வியை நிரப்புறதுக்காக அவன் செஞ்சது தான் அந்த திக்விஜயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
இதுக்கு அடுத்து கர்ணனை பத்தி நம்ம முக்கியமா சொல்லணும்னா, கர்ணனுடைய துரியோதனன் மீதான சரணாகதி. துரியோதன்கிட்ட ஒரு பக்கம் நண்பனா நினைக்கிறான், நண்பனை போல பழகுறான், துரியோதனும் இவங்கிட்ட நண்பனா பழகுறான், அது வேற ஒரு பக்கம். ஆனா கர்ணன் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பாதையை எந்த ஒரு காரணத்துக்காகவும் துரியோதனுக்கு எதிராக திருப்பிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்கான். துரியோதன்கிட்ட தன்னுடைய சக்தி முழுவதையும் வந்து ஒப்படைச்சிட்டான், சரணாகதி அடைஞ்சிட்டான். பொதுவாக எந்த ஒரு கஷ்டத்துலேயும் வந்து அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான வாழ்க்கையை எனக்கு வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க கடவுளை தேடி போவாங்க. ஏன்னா எல்லா வகையான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி கடவுளுக்கு உண்டு அப்படிங்கிறது மனிதனோட நம்பிக்கை. அதனால் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவங்க கடவுளை தேடி போவாங்க. இது ஒரு வகையான பக்தி. அதே மாதிரியான பக்தி கர்ணன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் கர்ணன் பண்ண ஒரே ஒரு தப்பு, அந்த பக்தியை ஒரு கடவுள்கிட்ட காட்டியிருக்கணும், இல்லை ஒரு சிறந்த மனுஷன்கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கணும். அப்படி காட்டாமல் அவன் துரியோதன்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டான். துரியோதனன்ட்ட நான் காட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே அர்த்தம் இருக்குது. துரியோதன ஆட்சியை கொடுத்ததுனால, அங்க தேசத்தை கொடுத்ததுனால காட்டினா அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க யாரும். ஏன்னா துரியோதன அங்க தேசத்தை கொடுக்கறதுக்கு முன்னாலே துரியோதனன்ட்ட நண்பன் ஆயிட்டான் கர்ணன். இந்த மாதிரி தான் துரியோதனன்ட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டான். செஞ்சோற்று கடன் அப்படிங்கிறது இது ரெண்டாவதாக வந்தது. அவன் செஞ்சோற்று கடன் உருவாகிறதுக்கு முன்னாலேயே துரியோதனன்ட்ட போய் சரணடைஞ்சிட்டான். இது அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மூணாவது தவறு அப்படின்னு சொல்லலாம். இல்லை முத தவறு மட்டும்தான் அவனால் நிராகரிக்க முடியாத ஒரு தவறு. முத தவறு மட்டும்தான் யாருமே நிராகரிக்க முடியாது. ஏன்னா குந்தியால் அவனுக்கு வந்த ஒரு பெரிய தப்பு, ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாத்தையும் அவனால் சரி செஞ்சிருக்க முடியும், ஆனால் அவன் அதை சரி செய்யலை. அப்படி சரி செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை, தவறான நிகழ்வுகளையே அசைப்போட்டுக்கிட்டே இருந்ததுனால அவன் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையவே வந்து கெடுத்துக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அவனுடைய வாழ்க்கை அதிகமாக அழிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் கர்ண பக்தர்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயம், ஜாதியை எதிர்த்து பேசக்கூடிய பாயிண்ட்டுக்கும் வந்து கர்ணனோட வரலாறை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த காலத்தில் கிருஷ்ணன் வந்து சொன்னாராம், நான் தான் வந்து ஜாதியை படைச்சேன் அப்படின்னு. அதாவது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாவோட தலையிலிருந்து பிராமணனையும், நெஞ்சு பகுதியிலேருந்து சத்திரியன், தொடை பகுதியிலேருந்து வைசியன், கால் பகுதியிலேருந்து சூத்திரனை படைச்சேன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதுக்கு பிறகு வந்து இந்து கடவுள்கள் தான் இந்த மாதிரி படைச்சாங்க, இதனால தான் வந்து கர்ணனும் கஷ்டப்பட்டான் அந்த காலத்திலே அப்படின்னு. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்குன்னா மகாபாரத காலத்துக்கு பிறகு தான் ஜாதி முறையை வந்து உருவாகியிருக்கணும், அதுக்கு முன்னாலேயே வந்து இருக்குது. அப்போது கிருஷ்ணனை குறை சொல்ல முடியுமா ஜாதி முறை இருக்கிறதுக்கு? அதுவும் சொல்ல முடியாது. கிருஷ்ணன் காலத்துக்கு முன்னாலேயே ஜாதி முறை, வர்ணாசிரமம் எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதில் எப்படி வந்து கர்ணனை பாயிண்டாக வந்து சேர்க்க முடியும்? கர்ணன் வந்து ஜாதி முறையால் தான் கஷ்டப்பட்டான், ஜாதி முறையை கிருஷ்ணன் தான் உருவாக்கணும் அப்படிங்குது. கர்ணன் ஜாதி முறையால் கஷ்டப்பட்டான், அதனால வர்ணாசிரம தர்மத்தால் மேல் கீழ் இருக்கக்கூடிய அமைப்பால் இடுத்துரைக்கப்பட்டான் அப்படின்னா அதில் கிருஷ்ணனை குறை சொல்ல முடியாது. கிருஷ்ணன் தான் அதை உருவாக்கணும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா கர்ணன் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது பொய்யாயிரும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஒரு முரண்பாடான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இதையும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஜாதி முறை வந்து என்னுடைய கணிப்பில் என்ன அப்படின்னா, பகவத்கீதை எழுதப்பட்டதுக்கு முன்னாலிருந்தே இருக்குது, உலகம் பிறந்த காலத்திலிருந்தே இருக்குது. ஜாதி முறையை ஒழிக்க ஒரு நாளும் வந்து முடியாது. மனிதனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு தான் ஜாதி முறை, ஏற்றத்தாழ்வு கிடையாது. பாகுபாடு வேறு, ஏற்றத்தாழ்வு வேறு. வெங்காயம் சிவப்பு கலராக இருக்குது, தக்காளி சிவப்பு கலராக இருக்குது, வெண்டைக்காய் பச்சை கலராக இருக்குது, அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு, மூணாவதாக இருக்கிறது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி இயற்கையில் இருக்க எல்லா பொருள்களுக்கும் இடையில், எல்லா விஷயங்களுக்கும் இடையில் பாகுபாடு இருக்குது, வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வேறுபாடு தான் ஜாதி முறை. அந்த வேறுபாடு காலப்போக்கில் முரண்பாடாக, அதாவது மேல் கீழ் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வாக மாறிடுச்சு. வேறுபாடுனா இது பெருசு அது பெருசுன்னு கிடையாது, எல்லாம் சமம், இது வேற அது வேற, இதோட தனித்துவம் இதுக்கு அதோட தனித்துவம் அதுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அதே இது ஏற்றத்தாழ்வு அப்படின்னா ஒன்று மேலே இன்னொன்று கீழே அப்படின்னு சொல்லி ஆயிடுறது. அது சமூகத்தோட போக்கில் காலடைவில் வந்து மாறுறது. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு தனி மனுஷனையும் வந்து குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு குறையத்தான் வந்து இந்த கர்ணனுடைய வாழ்க்கையிலையும் வந்து இருந்திருக்குது. அதே மாதிரியான குறையால் தான் கர்ணன் வந்து கஷ்டப்பட்டிருக்கான். கர்ணன் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான குறைகளால் நிறையா பேர் வந்து நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். சரி, ஆனால் அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம மனசில் அதிகமாக பதிய வச்சுக்கிறக்கூடாது. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். கர்ணனை பற்றி இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.